हेलो फ्रेंड्स वेलकम टू स्मार्ट एक्जी चैनल नहीं अमेज़ बीआईपी यू प्रो मॉडलोड स्पेसिफिकेशन रिव्यू पता पाको मॉडल पाती अमेज़ान टीसर को आरमचर इन लॉन्च पाती नेक्स्ट वीक वीकेंड अंतमारी कंपा वो आलरे अमेज़ बीआईपी यू அது வந்து நமக்கு ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு அதுக்கும் இந்த மாடலுக்கும் பாத்தீங்க மூணு மெயின் டிஃபரன்ஸ் சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அலெக்சா இன்பில்டா கொடுத்திருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்பில்ட் மைக் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெயினான ஃபீச்சர்ஸ் பில்ட் இன் ஜிபிஎஸ் இந்த மூணு ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு வந்து அமேஸ்ஃபிட் பிஐபியூக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அமேஸ்ஃபிட் பிஐபியூ ப்ரோக்குள்ள டிஃபரன்ஸ் ஸோ ஆனால் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஃபரன்ஸ் தான் வாங்க இதனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ் அது இல்லாமல் என்ன ப்ரைஸில் நமக்கு கிடைக்க போதே வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்தீங்க நமக்கு 1.4 இன்ச் லார்ஜ் கலர் டிஸ்பிளே தான் ஆனால் வந்துட்டு எல்சிடி ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க ஆம்ராய்ட் கிடையாது இதனுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீசென்டான ரெசல்யூஷனாக 320x302 பிக்சல் ரெசல்யூஷன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட் தான் 31 கிராம் கையில் வாட்ச் கட்டிட்டுருக்கதே தெரியாது உங்களுக்கு ஃபுல்லே கட்டுதான் இல்லை நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு வெயிட் இருந்தால் ஒரி பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபீச்சர்ஸ் அலெக்சா பில்டின் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் அலாரம் செட் பண்ணணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெதர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்டால் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும் பட் ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிருக்கணும் ஃபோனு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆப்ஷன் தான் இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இதில் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணல பில்டின் மைக்ரோஃபோன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் அலெக்சா த்ரோ நீங்கள் எது கேட்டிங்கனாலையும் அதுக்கடுத்த சூப்பர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அமேஸ்வாட் பிஐபி யூக்கும் ப்ரோக்கும் டிஃப்ரென்ஸ் மெயினாக சொல்லியிருந்தேன் பில்டின் ஜிபிஎஸ் ஹை ப்ரிசிஷன் ஜிபிஎஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஜாக் இந்த மாதிரி ரெயிலில் போகும்போது பைசைக்கிளிங் போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஜிபிஎஸ் த்ரூவாக நீங்கள் வாட்சிலே நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே சிக்னலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்ரி டைம் மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் ஜிபிஎஸ் டீட்டெயிலில் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது பில்டின் ஜிபிஎஸ் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஒரு ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 50 வாட்ச் பேஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக நமக்கு வந்து 4 வாட்ச் பேஸ் தான் இருக்கும் நீங்கள் வந்து ஜெப் ஆப் த்ரூவாக நீங்கள் வந்து 50 வாட்ச் பேஸஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் தான் 50 வாட்ச் பேஸுமே நமக்கு வாட்சில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஜெப் ஆப் த்ரூவாக தான் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ச் பேஸில் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் தெரியணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெதர் இருக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டேட் அண்ட் டைம் இருக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு கஸ்டமைஸாக உங்களுடைய வாட்ச் பேஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் தான் கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாட்ச் பேஸில் என்ன வந்து ரெக்யர்மெண்ட் வேணும்னாலையும் நெக்ஸ்ட் இதில் 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தனால நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து வெளியில் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் இந்த வாட்சை கட்டிகிட்டே யூஸ் பண்ண முடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த ஒரு கிளைமேட்டிக் இதுக்கும் இதை ஒரி பண்ண தேவையில்லை மெயினாக ரெய்னி சீசனில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 60+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க வித் ஹை ப்ரிசிஷன் ஜிபிஎஸ் கண்டிப்பாக வந்துட்டு 60 ஸ்போர்ட்ஸ் மோட் இருந்து ரொம்ப அதிகம்தான் பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு வெளியில் அதாவது ஜாக்கிங் ரன்னிங் இல்லை நீங்கள் வந்துட்டு ஸ்விம்மிங் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் மட்டத்தில் கொடுத்துருங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஒர்க் அவுட்டை ட்ராக் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்ச் இதுக்கு பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் ஆக்சிஜன் லெவல் அதாவது உங்களுடைய பிளட்டுக்கு ஆக்சிஜன் லெவலை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ட்ராக் பண்ணிக்க முடியும் இந்த வாட்சில் சூப்பரான SPO2 மானிட்டர் கொடுத்துருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஹெல்த்துக்கு ஸோ இது வந்து முக்கியமான ஆப்ஷன் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்லீப் குவாலிட்டி மானிட்டரிங் கொடுத்துருங்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டி அதாவது நீங்கள் வந்து நைட்டில் தூங்கிட்டு இருங்க நீங்கள் சடனாக எழுந்துக்கிறீங்க அது இல்லாமல் டீப் ஸ்லீப் எவ்வளோ நைட் ஸ்லீப் எவ்வளோன்றது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக இதில் ட்ராக் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் என்ன லெவலில் ஸ்லீப் குவாலிட்டி இருக்குன்றது உங்களுக்கு ரேட்டிங்கும் இது சொல்லும் அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இது நார்மல் சென்சார் கிடையாது பயோ ட்ராக்கர் என்ற ஒரு சூப்பர்பான ஆப்டிக்கல் சென்சார் கொடுத்தனால உங்களுடைய ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் உண்மையில் ஒரு நல்ல விஷயந்தான் நெக்ஸ்ட் இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏஹை ஹெல்த் அசஸ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் டீட்டெயில் அதாவது ஹார்ட் ரேட் மானிட்டர் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில் வச்சு இதே உங்களுக்கு ஒரு ஸ்கோர் சொல்லும் ஸோ இந்த ஸ்கோர் வந்து எந்த லெவலில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப ஹை லெவலாக இருக்க ஹார்ட் ரேட் இல்லை வந்து அதை லோ பண்ணதுக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் குவாலிட்டி எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் இதில் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் சொல்லுவேன் ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த லெவலில் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தனா இதே வந்து சம் எக்ஸசைஸ் வந்து ட்ரிகர் பண்ணும் ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பரான ஆப்ஷன் தான் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரிகர் உங்களுக்கு இது எடுத்து கொடுக்கும்
உமன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ட்ராக்கிங் இந்த ஆப்ஷனுக்குனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் பார்த்திங்கன்னா நமக்கு 9 days வந்து பேட்டரி நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரும், நல்ல விஷயம் தான். பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 hours சார்ஜ் பண்ணால் போதும் உங்களுக்கு 9 days சார்ஜ் நிற்கிறதுக்கு. பட் ஹெவி யூஸ்னு போது ஒரு 7 days வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்துட்டு நோட்டிஃபிகேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல், மொபைல் ஃபோன் கேமரா, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோனு, கவுண்ட் டவுன், வேர்ல்டு கிளாக், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட்டு, மொபைல் ஃபோன் மியூசிக் கண்ட்ரோல். உங்களுடைய சாங்ஸ் வந்து மொபைலில் ப்ளே ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் மியூசிக் வந்துட்டு உங்கள் வாட்சில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிசன் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இதனுடைய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 40.9 x 35.5 x 11.4 mm டைமென்ஷன் கொடுத்துருங்க. பாடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிகார்பனேட்ஸ், ஸ்ட்ராப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிலிகான் ரப்பர் தான். ஸ்ட்ராப் லென்த்து நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 180 mm லாங் வெர்ஷன், 76 mm ஷார்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்போட விட்த் பார்த்தீங்கன்னா 20 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரேட் 580 mm கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சென்சார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலோமீட்டர், கைரோஸ்கோப், ஜியோமெட்ரிக் சென்சார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பொசிஷனிங் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிளியராக வாய்ப்பு இல்லை ஸ்பீக்கர் இருக்குது, இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 டெக்னாலஜி வந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ணும்போது ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போதும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம் 2 hours. சார்ஜிங் மெதட் பார்த்தீங்கன்னா கிளிப் டைப் தான், போக பின். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 9 days ஆல்ரெடி சொல்லிதான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து RTOS. சப்போர்ட் டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஓஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். அசசரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் டாக், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனல் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் போய்ட்டு நீங்கள் iOS ரெண்டுத்துலேயுமே போயிட்டு ஜெப் ஆப்ன்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க, உங்களுடைய ஹெல்த் ரெக்கார்டாக இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கனா அதை வந்து ப்ளூடூத்துக்காக கனெக்ட் பண்ணி. ஸோ ஃபைனலாக வந்து இதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னுடைய கெஸ்ட் படி 4000 999 அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமேஸ்பிட் பிஐபி யூ ஆல்ரெடி நமக்கு 3000 999 அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஜிபிஎஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டின் அலெக்ஸா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இதனுடைய ப்ரைஸ் 4000 999 இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நமக்கு லான்ச் அன்றைக்கி இன்னும் கிளியராக தெரியும். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எல்சிடி தான், ஆம்லெட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 4000 999 பில்டின் ஜிபிஎஸ், பில்டின் அலெக்ஸாவோட கண்டிப்பாக இந்த வாட்ச் வாங்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் ஸ்பீக்கர் கிடையாது, உங்களால் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே வேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் முடிச்சிடும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.